Hi amigos, I hope எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் வராம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், வெளிய போகாம இருக்கணும், மாஸ்க் எப்படி போடணும், இல்ல இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் அப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நம்ம பார்த்திருப்போம், நிறைய பேர் சொல்றதையும் கேட்டிருப்போம். ஆனா ஒரு கொரோனா வைரஸ் வந்த பேஷண்ட்டையோ இல்ல அவங்க எங்கேயோ இந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நபரை நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்கள ரொம்ப ஒரு டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு தள்ளிட்டு இருக்கோம். எஸ், நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல அவங்களோட போட்டோஸ அவங்க வந்தோடனே சரி நான் எல்லா குரூப்ஸையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்புற அந்த வாட்ஸ்அப் சாட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ வந்து அவங்க பண்ணக்கூடாது, அவங்க கிரிமினல், அவங்க ஒரு கிரிமினல், நீங்க யாருக்குமே அவங்க போய் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. இன்டைரக்டா நம்ம அவங்கள அப்படிதான் ட்ரீட் பண்றோம். அது ஒரு பர்சனுக்கு எவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து ஐ திங்க் அது நம்மளும் நம்ம அந்த சிச்சுவேஷன்ல போனாதான் வந்து அது உணர முடியும்னு நினைக்கிறேன். சோ தயவு செஞ்சு அவங்கள வந்து இவ்வளவு வர்ஸ்டா ட்ரீட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல தயவு செஞ்சு அவங்களோட போட்டோஸ ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி என்ன நம்ம அதுக்கு என்ன நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது? எண்ட் ஆஃப் த டே அவங்கள அவ்வளோ டிப்ரஸ் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம அனுப்ப போறோம். நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்சனும் சேஃபா இருக்கணும்னு நினைங்க. அந்த பர்சனுக்கு கால் பண்ணி பேசுங்க. மச்சா 14 டேஸ் தாண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து ஈஸியா கடந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா சொல்லுங்க. இல்ல அந்த பர்சனுக்கு வைரஸ் இருக்கா, அவங்களுக்கு ஆறுதலா இருங்க. ஆறுதலா இல்லாட்டியும் பரவாயில்ல, எதுவுமே வந்து டிப்ரெஸ் ஆகிற மாதிரி பேசாதீங்க. அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்காதீங்க, அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பிளீஸ் வாட்ஸ்அப்ல அவங்களோட போட்டோஸ ஷேர் பண்ணாதீங்க. இந்த வைரஸ நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் போராடணும். அவங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கு, நாளைக்கு நமக்கு வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? சோ இந்த மாதிரி பண்ணி அவங்களை டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா ஆக போகுது? சோ கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, ஆறுதலா இருங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இல்ல அவங்கள பத்தி பேசுறதே வந்து அவங்க ரொம்ப டிப்ரஸ் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போகும். அவங்க மேபி அவங்க நாளைக்கு வந்து அந்த வைரஸ்ல இருந்து ஃபைட் பண்ணி கியூர் ஆகி வரலாம். பட் நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களோட மெமரிஸ்ல தான் இருக்கும். சோ ஆறுதலா இருக்க மெமரிஸ் தான் அவங்கள ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா மாத்தும். இப்படி நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப டிப்ரெஸ்டுக்குள்ள போகும். வைரஸை தாண்டி நம்ம அவங்களை டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த வைரஸ்க்காக போராடணும். கண்டிப்பா இதுக்கான ஒரு சொல்யூஷன் தீர்ந்து எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப் வரணும். சோ நம்ம எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கணும். கடவுள்கிட்ட நிறைய ப்ரே பண்ணுங்க, இந்த விஷயம் எல்லாம் சீக்கிரமா முடியணும்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அட்லீஸ்ட் நீங்களே நினைச்சுக்கோங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆனாவே போதும், அதுதான் கடவுள் நம்பிக்கை. எனக்கு இதுல ஒரு பிடிச்ச ஒரு ஆட் கூட இருக்கு, ஏதோ ஒரு டீயோட ஆட் தான் நினைக்கிறேன். அவங்கள வந்து நம்ம தனிமைதான் படுத்த வைக்க சொல்லிருக்காங்களோ இல்லையோ, ஒதுக்கி வைக்க சொல்லல. சோ தயவு செஞ்சு கொரோனா வைரஸ் வந்து பேஷண்டையோ இல்ல 14 டேஸ்க்கு ஐசோலேஷன் குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்களையோ வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுங்க, பிரேவா இருங்க, கான்பிடண்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊந்து சக்தியா இருங்களே ஒழியோ பிளீஸ் நீங்க அந்த ஒரு தப்ப பண்ணாதீங்க. தேங்க்யூ.